ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் விஸ்டம் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம எபிசோட் 211 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம நிறைய அமானுஷமான கதைகளை வந்து பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக நல்ல அமானுஷமான கதைகளையும் பார்த்துருக்கோம், தீய சக்தியான அமானுஷமான கதைகளையும் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் ரெண்டு சக்திகளும் சண்டை போட்ட ஒரு கதையை வந்து பார்த்துருக்கோமா? என்னடா நீ சொல்கிற, நம்ம ராகவா லாரன்ஸ் வந்து சொல்லுவார், பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, இதை ஊரே வேடிக்கை பார்க்குதுன்னு வரையே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையை சொல்ல போறியாடா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஒரு கதையை தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்கிற நேயர் ஜோசப் அப்படின்ற ஒரு நேயர் புதுக்கோட்டையிலேருந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட். ஸோ இவருடைய வாழ்க்கையில் ஒரு அமானுஷமான நிகழ்வு இது வரைக்குமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் முதல்ல எப்போ நடக்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 9 வயசாக இருக்கும்போது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஜோசப்புக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுமே இருந்தார், அவருடைய பேர் வந்து கணேஷ். ஸோ ஜோசஃபுடைய ரெகுலர் ரொட்டீனே எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலுக்கு போவார், ஸ்கூல்லேருந்து திரும்பி வருவார், அதுக்கப்புறம் கணேஷ் கூட வந்து ஒரு 9:00 வந்து விளையாடுவார், அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவார். இது வந்து அவருடைய வாழ்க்கையுடைய ரெகுலர் ரொட்டீனாகவே இருந்தது. இவருடைய வாழ்க்கை இப்படி சூப்பராக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு, அதுலேயும் குறிப்பாக சனி அமாவாசை அன்னைக்கு, இவர் ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்திருக்காரு, அதுக்கப்புறம் கணேஷோடைய வீட்டில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வெளியே போயிருக்காரு. வெளியே போகும்போது ஜோசஃபுடைய அம்மா வந்து, டேய், இன்றைக்கி சனி அமாவாசை, ஸோ நீ வந்து 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அமாவாசை, அதுக்கப்புறம் பேய், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஜோசஃபுடைய அம்மாவுக்கு வந்து பெருசாக உடன்பாடு எதுவுமே கிடையாது. ஆனால் ஜோசஃபுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா, இந்த எல்லா விஷயத்தையும் நம்புகிற மாதிரி ஒரு பர்சன். ஸோ அதனால அவங்க அம்மா வந்து ரொம்ப கடுமையாக வந்து சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க, 6 மணிக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசஃபை கணேஷோடைய வீட்டுக்கு அனுப்பிவிடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக கணேஷோடைய வீடு எந்த ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரூயின்ட் குயின்ஸ் பேலஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போன பிரிட்டிஷ் ராணிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் புதைச்ச ஒரு இடம். அந்த இடத்துக்கே ஒரு மிகப்பெரிய டார்க் ஹிஸ்ட்ரி வந்து இருக்குதுங்க. அதாவது பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த காலத்தில் பல பெண்கள் கிட்ட தவறாக நடந்து அந்த ஒரு இடத்துலையே வந்து புதைச்சும் வச்சுருக்காங்க. ஸோ இதனால் அந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாண்டடான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கணேஷோடைய வீட்டுக்கு அந்த ஒரு இடத்தை தாண்டி தான் போய் ஆகணும். ஸோ அப்படி தான் ஜோசப் வந்து பார்த்திங்கன்னா கணேஷோடைய வீட்டுக்கு போயிருக்காரு, நல்லா விளையாடியிருக்காரு. விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு வந்து பார்க்காத அளவுக்கு ரொம்ப சூப்பராக விளையாடியிருக்காரு. கொஞ்ச நேரம் ஆகிட்டதுக்கப்புறம் இருட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்குது. இருட்டுன்னு தான் அவருக்கு தெரியுது, ஐயோ 8 மணி ஆயிடுச்சு, அம்மா வேறு 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வர சொன்னாங்க, இப்போ நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலன்னா பட்டையனு மிதிருவாங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவருடைய மைண்டுக்கு பல்ப் எரியற மாதிரி டங்கு நடிக்குதுங்க. அப்புறம் கணேஷோடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இருந்ததும் இருந்துட்டேன், இவ்வளோ நேரம் இருந்துட்டு நீ சாப்பிடாம போனால் நல்லா இருக்காது, சாப்பிட்டுட்டே நீ போப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அதுவும் கரெக்டு தான், வீட்டில் போய் எப்படியும் அடி தான் வாங்க போகிறோம், அதுக்கு சாப்பிட்டுட்டே போய் தெம்பு அடி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்தா, நேராக மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ப்ரான் ஃப்ரை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வகை வகையான ஐட்டம் வந்து இறங்குது. ஆஹா, இதை வந்து சாப்பிட்டுட்டு போயே தீரணும் அப்படின்னு சொல்லி நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாப்புல அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது டைமை பார்த்தா கரெக்டாக 9:30 ஆகிடுது. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது. ஸோ 90s காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், ஸோ ஃபோன் டெலிஃபோன் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பணக்காரங்க தான் வச்சுருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மீடியோக்கர் ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்கக்கிட்ட ஃபோன் கிடையாது. ஸோ இந்த பக்கம் ஜோசஃபுடைய வீட்டில் ஒரே பதட்டம், ஐயோ வெளியே போன பையன் ஒன்றா வீட்டுக்குள்ளே வரலையே, அதுவும் குறிப்பாக இது அமாவாசையோடைய இரவு வேறு. இன்ஃபேக்ட் ஜோசஃபுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணேஷோடைய வீடு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அந்த ஒரு குயின்ஸ் பேலஸை தாண்டி போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியும், ஆனால் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க அந்த இடத்துல பதட்டமாக பையனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இவர் கிளம்பும்போது, அதாவது ஜோசப் கிளம்பும்போது, கணேஷோடைய அண்ணா கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது. ஸோ கணேஷோடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பையனை எடுத்துகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துடுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சைக்கிளில் கணேஷோடைய அண்ணனும் ஜோசஃபும் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கணேஷோடைய வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வழிகள் இருக்குது. ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா பழைய பஞ்சாயத்து ஆஃபீஸ் வழியாக போகணும், இன்னொரு வழி இந்த ரூயின்டு பேலஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ரூயின்டு பேலஸ் வழியாக வந்து போய் ஆகணும். ஸோ அந்த காலத்தில் வந்து சைக்கிள்லாம் ஃப்ரண்ட்டில் அந்த டைனமோ லைட் வச்சுருப்பாங்களே, பெடல்
பார்த்தீங்கன்னா அந்த லைட்ல இருந்து வெளிச்சம் வந்து வரும், ஸோ லைட் வந்து எரியும். அந்த மாதிரி ஒரு சைக்கிள் தான் கணேஷோடைய அண்ணன் வந்து வச்சிருந்தாப்ல. ஸோ அவர் வந்து பெடல் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்ல இருந்து வர வெளிச்சத்தில் தான் இவங்க ரோட்ல அப்படியே போயிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த டைனமோ லைட் வந்து ஒர்க் ஆகாம போயிடுச்சு. வெளியும் எந்த விதமான ஒரு ஸ்ட்ரீட் லைட்டும் இல்லை. ஸோ எந்த வழியில் போறதுன்னு சொல்லி தெரியாம தவறுதலாக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குவீன்ஸ் ரூவின்டு பேலஸ் இருக்கு இல்லையா, அந்த வழிக்குள்ள என்டர் ஆயிடுறாங்கப்பா. அந்த வழிக்குள்ள என்டர் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கிளைமேட் சேஞ்ச் வந்து இவங்க ஃபீல் பண்றாங்க. அப்படியே கிளைமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சில்லுன்னு ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சைலன்ஸ், அதாவது ஒரு மயான அமைதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மயான அமைதியை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படியே மெல்ல மெல்ல போய்கிட்டே இருக்காங்க. ஸோ பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க கணேஷுக்கோ வந்து ஹார்ட் பீட் லைட்டாக கொஞ்சம் படப்படான ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரோட் பிளாக் மாதிரி வச்சுருக்காங்க. கரெக்டாக இந்த சைடு லெஃப்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் அந்த குவீன்ஸ் ரூயின்டு பேலஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூயின்டு பேலஸ் வந்து இருக்குது. அதுக்குள்ளே போனால் கிட்டத்தட்ட வந்து சவக்கிடங்குகள்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஐயோயோ, இதை தாண்டி தான் இப்போ நம்ம வீட்டுக்கு போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த ஒரு சிமெண்ட்ரி, அதாவது அந்த ஒரு சுடுகாடுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. உள்ளே இருக்கிற சமாதியை வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் ஒன்று ஒன்றா எண்ணிக்கிட்டு போகிறாப்புல, கரெக்டாக ஒரு 18 சமாதி வந்து எண்ணிருக்காப்புல. ஒரு 19th சமாதிக்கு போன உடனே செம்மையான ஒரு ஷாக்குங்க. அந்த இடத்துல பயங்கர தேஜஸாக ஒரு நல்ல சாரியை கட்டிக்கிட்டு மிகப்பெரிய பொட்டை வச்சுக்கிட்டு ஒரு மிடில் ஏஜில் ஒரு லேடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமாதி மேலேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு லேடியை அந்த ஒரு சிச்சுவேஷனில் அந்த சமாதி மேலே பார்த்தா நார்மலாக என்ன ஆயிருக்கணும், நம்மளுக்கு பயம் தானே வந்திருக்கணும். ஆனால் அந்த ஒரு லேடியை பார்த்த உடனே கணேஷுக்கும் சரி ஜோசஃபுக்கும் சரி பயமே வரல. பயம் வராமல் அவங்களே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு தெய்வீகமாக இருக்குதான். அந்த ஒரு முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு லேடி லைட்டாக ஸ்மைலை கொடுத்துட்டு எதுவுமே பேசாமல் அவங்களுடைய விரல்களை மட்டும் இப்படி காட்டுறாங்க. எங்கே காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டைரக்ஷன் இந்த பக்கம் போங்க அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன டைரக்ஷன்லேயே கணேஷோடைய அண்ணனும் ஜோசஃபும் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 5 ட்ராவல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஜோசஃபுடைய வீட்டுக்கும் வந்து போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ ஜோசப் வந்து பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறான். ஏன்னா வீட்டுக்குள்ளே போனோன்னா செம்ம அடி இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே என்டர் ஆனான். ஆனால் அவன் உள்ளே என்டர் ஆன உடனே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷாக்கு. அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காமல் அவனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்டா கண்ணா எவ்வளோ லேட்டாக வந்தால் நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வந்திருந்தனா கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் எல்லாமே கொடுத்துருப்போம்ப்பா, அந்த அளவுக்கு பயந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஜோசஃபுக்கு ஒரே டவுட்டு, என்னடா இது நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோமா இல்லை வேறு ஏதாவது வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோமா, நார்மலாக இந்த மாதிரிலாம் வந்திருந்து அடி பட்டை நிமித்திருப்பாங்களே, ஆனால் இன்றைக்கி வேணுமோ அடிக்காமல் ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க, சரி இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரூமில் போயிட்டு படுத்து தூங்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் அப்படியே ஓடி போயிடுது. ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோசஃபோடைய லைஃப்பில் இது வரைக்கும் இந்த ஒரு நிகழ்வை நினச்சி அவர் ரொம்ப ரொம்ப வெக்கப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஜோசஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டீச்சர் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு தவறான பெண்மணியாக இருந்திருக்காங்க. கிளாஸ்லேயே ஜோசப் கிட்ட நிறையா இடங்களில் தகாத முறையில் வந்து தொட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ ஜோசப் வந்து அப்போ 9 உள்ள ஒரு பையன் தான். ஸோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த டீச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோசஃபோடைய பக்கத்து வீட்டில், அதாவது 2-3 தள்ளி தான் இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பையன் வந்து படிக்கிறதுல சரியில்லை, வேணும்னா சாயந்தரம் என்னுடைய வீட்டுக்கு வந்து டியூஷனுக்கு அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி டீச்சரே வந்து சொல்கிறாங்களே டியூஷனுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசஃப் வந்து டியூஷனுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. கரெக்டாக ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சருடைய வீட்டுக்கு டியூஷனுக்கு வந்து போயிருக்காப்புல. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சருடைய வீட்டில் இருந்து எல்லாருமே வெளியவும் வந்து போயிருக்காங்க. டீச்சருடைய ஹஸ்பண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு எங்கேயோ போயிட்டாரு. ஸோ வீட்டில் அந்த டீச்சர் ஜோசப் ரெண்டு பேர் மட்டுமே தான் இருக்காங்க. இருப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரூமுக்குள்ளே போயிருக்காங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு ரொம்ப செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜோசப் முன்னாடி வந்து வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே இந்த 9 பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப வெக்கமாக இருக்குது, கண்ணை மூடிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பையன் பக்கத்தில் வந்து உட்காந்து, அதாவது ஜோசப் பக்கத்தில் வந்து உட்காந்து தகாத முறையில் வந்து நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஜோசப் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல், 9 பையன் தானே என்ன தெரியும், என்ன நடக்குதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதிரில் வந்து
பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட்ரியில் ஒரு லேடியை வந்து பார்த்தான் இல்லையா, அதாவது பிரகாசமான முகத்தில் ஒரு லேடியை வந்து பார்த்தான்ல, அந்த ஒரு லேடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக கோபமாக ஜோசஃபை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த லேடியை பார்த்து பயந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் என்ன பண்ணுறான்னா அந்த டீச்சரை வந்து தள்ளி விட்டுட்டு அந்த டீச்சருடைய வீட்டிலேருந்து வெளியே ஓடி போயிடுறான். ஸோ இவன் வெளியே ஓடி போகும்போது அந்த டீச்சர் இவனுடைய கையை பிடிச்சி நிறுத்துறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா அந்த டீச்சரை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுறான். வீட்டுக்கு ஓடி போய் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறான். அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சன் அப்படின்றதுனால அந்த டீச்சரை அரெஸ்ட்டுமே பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் வெளியே வராத மாதிரி அப்படியே மூடியும் மறைச்சிடுறாங்க. ஏன்னா அந்த டீச்சருக்கும் ஒரு பேட் நேம் வர வேணாம், ப்ளஸ் இந்த பையனுக்கும் எந்த விதமான ஒரு பேட் நேமும் வர வேணாம், இவனுடைய லைஃப்பும் அஃபெக்ட் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை மூடி மறைச்சிடுறாங்க. ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சர் ஊரை விட்டே வெளியே போகிறாங்க. ஆனால் வெளியே போன உடனே இந்த டீச்சர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துமே போறாங்க. சோ அதுக்கப்புறம் ஜோசஃபுடைய ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா பல நாட்கள் அந்த டீச்சருடைய ஆன்மாவை வந்து ஜோசப் வந்து பார்த்திருக்காப்ல, ரொம்ப பயம்படுத்துற மாதிரி அந்த ஆன்மாவை வந்து பார்த்திருக்காப்ல. சோ பல நேரங்களில் அந்த ஆன்மாவை பார்த்து கத்தி அலறி இருக்காப்ல, அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்காப்ல. ஆனால் இந்த எல்லா விஷயங்களை சொன்னாங்க கூட ஜோசப்னால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க அம்மா கிட்ட சொல்லவே முடியல. யாரை பத்தி தெரியுங்களா, அந்த சிமெண்ட்ரியில் பார்த்தாங்கல்ல ஒரு மிடில் ஏஜ் உமன், பிரகாசமான முகத்துள்ள ஒரு லேடி இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லேடியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடியை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சாங்க கூட ஜோசஃபுக்கு திடீர்னு எங்கேருந்து தான் தூக்கம் வரும்னு தெரியாதான் அப்படியே தூங்கிடுவாரான். சம்டைம்ஸ் மயக்கம் போட்டு விழுந்துருவாரான். எப்பெல்லாம் ஜோசப் அவங்க அக்கா கிட்டேயோ இல்லை அவங்க அம்மா கிட்டேயோ அந்த ஒரு லேடியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரோ சொல்ல முடியாமல் மயக்கம் போட்டு கீழே தான் விழுந்திருக்காரு. ஸோ இப்படியே வந்து பல வருடங்கள் வந்து நகர்ந்து போகுது. ஆனால் பல வருடங்களில் நிறைய வாட்டி அந்த ஒரு லேடி வந்து ஜோசப் எப்பெல்லாம் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாரோ அப்போ எல்லா தடையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜோசப்பை காப்பாற்றியும் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜோசப் காலேஜுக்கு போகிறாரு. காலேஜுக்கு போகிற வரைக்கும் அவருக்கு எந்த விதமான ஒரு அமானுஷமான நிகழ்வுகளும் நடக்கலை. காலேஜில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலில் தங்கி தான் வந்து படிக்கிறாரு. ஸோ இவருக்கு மேல் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் அவங்களுடைய சீனியர்ஸ் எல்லாமே தங்கியிருப்பாங்க. திடீர்னு சீனியர் பையன் ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சூசைட் பண்ணி இறந்துமே போகிறாங்க. அவன் இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஒரு பிளாக்கில் யாருமே வந்து தங்கலை. ஜோசப்புக்கு வந்து இந்த பேய் அமானுஷத்துலலாம் பயம் கிடையாது. ஸோ அதனால் ஜோசப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ரூமில் நான் போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்க ஆரம்பிக்கிறாருங்க. கரெக்டாக அந்த ரூமில் தங்க ஆரம்பித்த உடனே இவர் வந்து நிறைய வாட்டி அந்த இறந்து போன பையனுடைய முகத்தை வந்து பார்த்துருக்காரு. ஜோசப்புக்கு வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்து ஜாகிங் போகிற பழக்கம் இருக்குது. அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காலையில் 5 மணிக்கு எழுந்து ஜாகிங் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்களாம், அதாவது இந்த ஃப்ளட் லைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்களாம் கிரவுண்டில். கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஃப்ளட் லைட்ஸ் எல்லாமே அட் அ டைமில் ஒரு வாட்டி ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆன உடனே திடீர்னு ஓடிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஜோசஃபுடைய முகத்துக்கு முன்னாடி அந்த இறந்து போனான் இல்லையா அந்த பையனுடைய ஆன்மா வந்து அப்படியே நிற்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த பையனுடைய பாதி முகம் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு போன நிலையில் வந்துருக்கு. இதை பார்த்த உடனே ஜோசஃபுடைய மனசுக்குள்ளே அப்போ தான் லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜோசப் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஹாஸ்டல் ரூமுக்குள்ளே போயிருக்கான். துண்டை கட்டிக்கிட்டு பாத்ரூம்குள்ளே என்டர் ஆகிறது போது பார்த்தா பாத்ரூமுக்குள்ளேருந்து அதே மாதிரி ஒரு அழுகின பாதி அழுகின முகம் வந்து பார்த்திங்கன்னா ஜோசஃபுடைய மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நிற்குதுங்க. அதை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்த ஜோசப் வந்து எழுந்துக்கவே இல்லை. என்னடா ரூமுக்குள்ளே போனவனே இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி இவனுடைய காலேஜ் மேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஜோசப் திறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கழித்து அந்த ஒரு கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா ஜோசப் மயக்கமான நிலையில் கீழே வந்து படுத்து கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவரை ஒரு கருப்பண்ண சுவாமி டெம்பிளுக்குமே வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ கருப்பண்ண சுவாமி டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டதுக்கப்புறம் திரும்பியும் இவர் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கார். ரொம்ப வீக்காக இருக்கிறானே ஹாஸ்பிட்டலில் ஒரு 2-3 நாள் அட்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசஃபை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அப்போ தான் ஜோசப்புக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு இந்த இறந்து போனவர்களுடைய ஆன்மாவை பார்க்குற சக்தி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமே ஜோசப்புக்கு அப்போ தாங்க தெரியுது. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமான ஆன்மாக்களை வந்து பார்க்குறாரு. ரொம்ப கொடூரமான முகத்தில் உள்ள ஆன்மாக்கள் எல்லாமே இவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறத வந்து பார்க்குறாரு. அதெல்லாம் லைனாக பார்த்துக்கிட்டு அப்படியே பயந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஆன்மாக்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜோசப்புக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பிரகாசமான ஒரு முகத்துடைய ஒரு லேடி, அந்த லேடி வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே ஜோசப்புக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடுது இந்த இடத்துல எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இவர் வந்து ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் இப்படியே ஓடி போகுதுங்க. ஜோசப் வந்து நிறைய தடவை இந்த மாதிரி ஆன்மாக்களை பார்த்து மயங்கி மயங்கி விழுந்திருக்காரு. ஸோ இவருக்கு வந்து லிட்ரலி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு, உண்மையிலேயே நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்மாக்களை பார்க்குற சக்தி இருக்கா, இல்லைனா மன ரீதியாக நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஜோசஃபுடைய அக்காவுக்கு வந்து அப்போ திருமணமும் ஆயிட்டிருக்கு. அவங்க அக்கா ஹஸ்பண்ட், அதாவது ஜோசஃபுடைய பிரதர் இன்லா இருக்கார் இல்லையா, அவருடைய குருஜி ஒருத்தர்கிட்ட கூட்டு போகிறேன் அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காருங்க. அவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டராக இருக்காரு. ஸோ அவர் வந்து ஜோசஃபை தரோவாக எக்ஸாமின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசஃபை வந்து எக்ஸாமினும் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஜோசஃபை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு ஜோசஃபை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஸ்டூடெண்ட், அதாவது அந்த டாக்டருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்துமே போயிருக்காங்க. அந்த ஒரு பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோசஃபை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த ஒரு பிளாக்குக்குள்ளே என்டர் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஜோசஃபுக்கு ரொம்ப அதிகமாக துர்நாற்றம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தூரத்தில் ஒரு பெண்மணி அப்படியே வந்து கையையும் காலையும் கீழே வச்சுக்கிட்டு பாதி முகம் எரிஞ்சு போன நிலையில் அப்படியே இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வந்து கிளியராக பார்க்குறாப்புல, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜோசஃபுக்கு ஃபிட்ஸ் வந்துட்டுருக்கு, கொஞ்சம் லைட்டாக அன்கான்ஷியஸும் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜோசஃபை வெளியே கூட்டிகிட்டு போகாமல் அதே இடத்துல ஃபிட்ஸோடைய இன்ஜெக்ஷனை மட்டுமே வந்து போடுறாரு. அதுக்கப்புறம் ஜோசஃப் வந்து மயக்க நிலையில் போனால் கூட அந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படின்னு ஜோசஃபுக்கு வந்து கிளியராக தெரியுது. அந்த ஒரு பெண்மணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வந்து ஜோசஃபுடைய மூஞ்சி பக்கத்தில் வந்து உடனடியாக இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜோசஃப் அடுத்த நாள் டாக்டர்கிட்ட அந்த ஒரு பெண்மணி யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு பெண்மணி வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் தான், தவறுதலாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்களை தன்னுக்குத்தானே வந்து நெருப்பு பற்றிக்கிச்சு, அதனால வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஒரு ரீசன் வந்து உண்மையான ரீசனாக ஜோசஃபுக்கு வந்து தோணலை. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு தீசிஸ் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உன்னா அங்கே கூட்டிக்கிட்டு போனதே எதுக்காக அப்படின்னா, நீ நிறைய ஆன்மாக்களை பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்த. ஸோ அந்த ஒரு பெண்ணுடைய ஆன்மாவை நீ பார்த்துருந்த அப்படின்னா அந்த ஆன்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அந்த ஒரு தீசிஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் உன்னா அங்கே கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே ஜோசஃபுக்கு, யோ என்னையா உன்னுடைய தீசிஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் தானாயா கிடைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, சரி நாளைக்கு வந்துருப்பா உனக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் ஜோசஃபை வந்து வர வச்சிருக்காரு. ஆனால் இந்த தடவை ஜோசஃபை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காருங்க. அந்த பிளாக்குக்குள்ளே போன உடனே ஜோசஃபுக்கு வந்து ரொம்ப வியர்டான ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. இந்த இடத்துல ஏதோ தவறான விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாமே வந்திருக்கு. அதே ஒரு ஃபீலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜன்னலுக்கு வெளியே வந்து பார்த்தா, ஜன்னலுக்கு வெளியே சிமெண்ட்ரியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, ஒரு தேஜஸோட ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியுடைய ஆன்மா வந்து இருக்கு. ஸோ அந்த ஆன்மா வந்து எப்பயுமே ஜோசஃபை வந்து காப்பாற்றும். ஆனால் இந்த தடவை அந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்களால உள்ளே என்டர் ஆக முடியல. ஆனால் வெளியே நின்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜோசஃபை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ஜோசஃபுக்கு வந்து கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஆஹா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஏதோ தவறு நடக்க போகுதுரா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ ஜோசஃபையும் அந்த டாக்டரையும் ஓங்கி டமால் அடித்த மாதிரி இருந்தது. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஜோசஃபையும் அந்த டாக்டரையும் யாரோ கழுத்தை பிடிச்சி அப்படியே டேபிள் மேலே அப்படி குப்பரை படுக்க வச்சு அவருடைய பேண்ட்டெல்லாம் யாரோ உருகின மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. ஸோ அவர் யாரோ டமால் டமால் அடிக்கிற மாதிரி ஃபீல் வந்திருக்கு. ஸோ லிட்ரலி ஜோசஃப் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஜோசஃபை யாரோ பலாத்காரம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவருக்கு வந்து உண்டாயிருக்கு. ஸோ லிட்ரலி கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மயக்கமே போட்டு அதே இடத்துல கீழே விழுந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஜோசஃபுக்கு மயக்கம் தெளியுது. மயக்கம் தெளிந்து எழுந்து பார்த்தா இவருடைய ட்ரெஸ் எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இவருடைய வாயில், இவருடைய மூக்கில், கண்ணில் இருந்தெல்லாம் அப்படியே ரத்தம் வந்து சுட்டியிருக்கு. இதெல்லாம் பார்த்து பயந்து போய் ஜோசஃப் என்ன பண்ணுறாருனா அந்த ஒரு இடத்துலேருந்து வெளியே ஓடி வந்திருக்காரு. வெளியே ஓடி வரும்போது ஐயோ அந்த டாக்டரை காணுமே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா டாக்டரும் பேண்ட்டை கையில் பிடிச்சி குடுகுடுன்னு ஓடி வராரு. யோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தா டாக்டரோட மூஞ்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் செம்மடி வாங்கியிருக்காரு. அவருடைய வாயும் கிழிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரத்தம் வந்து சொட்டிக்கிட்டே இருந்திருக்கு.
அதுக்கப்புறம் டாக்டரையும் ஜோசஃபுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டர் வந்து ஜோசஃப் கிட்ட ரொம்ப மன்னிச்சிருப்பா, அந்த பிளாக்கே நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ண சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் அந்த பிளாக்கை வந்து யாருக்குமே ஓப்பன் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல நிறைய அமானுஷங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சே உன்னை வந்து நான் கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா உன்னை வச்சு நான் அந்த பேய் சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச் வந்து பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போதான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜோசஃபுக்கு நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் ரெகுலராக நடக்க ஆரம்பித்ததை பார்த்த அந்த ஒரு டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாய் கிட்ட வந்து ஜோசஃபை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ மாதிரி ஒரு மந்திரிச்ச வாட்டர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, அதை எப்பயுமே ஜோசஃப் கூடயே வந்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்கள் ஆகிடுச்சு, ஜோசஃபுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு அமானுஷமான நிகழ்வுகளும் நடக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஜோசஃபுக்கு இப்போ வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைகள் வந்து இருக்காங்க. கல்யாணம் ஆகிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பையன் கூட விளையாடும் போதெல்லாம் ஒரே ஒரு ஆன்மாவை மட்டும் இவர் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அந்த ஆன்மா யாருடைய ஆன்மா தெரியுமா? அந்த சிமெண்ட்ரியில் ஒரு பிரகாசமான முகத்துடைய ஒரு லேடி இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு ஆன்மா இவரை எப்பயுமே வந்து குழந்தைகள் கூட விளையாடும் போது உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். இன்ஃபேக்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட இவர் விளையாடுற அழகை வந்து ரசிச்சுக்கிட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ இந்த ஒரு நிகழ்வுகளை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஜோசஃப் ஒரு டைரியை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த நிகழ்வுகள் மட்டும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் கிடையாது, இன்னமும் அதிபயங்கரமான நிகழ்வுகள் எல்லாம் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு வந்து லாஸ்ட்ல சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்வுகளை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம வழக்கமாக போடுற வீடியோ கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பேய்க்கும் வந்து கெட்ட பேய்க்கும் வந்து ஒரு சண்டை மாதிரி இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசியில் அந்த நல்ல பேய் எதனால் வந்து ஜோசஃபுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு வந்து தெரியல. உண்மையிலேயே அந்த ஒரு பெண்மணி யார் அப்படின்றது இது வரைக்குமே ஜோசஃபுக்கு வந்து தெரியல. ஸோ உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவை பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.